உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு அமைதி ஏற்படுத்தல்ல தீமூட்ட வந்தேன் என்று சொல்லுகின்றார். குடும்பத்தில் பல்வேறு நிலைகளில் வாழப்படுகின்றவர்கள் மத்தியில் அந்த அமைதி, சந்தோஷம், சமாதானம் இல்லை என்றால் அந்த இடத்திலே பல்வேறு பிளவுகளை நாங்கள் சந்திக்கின்றோம். எனவே முதலில் ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு நல்ல நிலையில் வாழுகின்ற பொழுதே அந்த இடத்தில் எல்லாம் ஏற்படுகின்றது. எனவே இதை உணர்ந்தவர்களாக இயேசு விரும்புகின்ற அதே அமைதியை நாங்கள் பிறருக்கு நிறைவாக கொடுத்து வாழ இத்திருப்பலியில் மன்றாட கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கு அமைப்பு கொடுக்கும் அதே வேளையில் என்று தன்னுடைய 39வது பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகின்ற சுதாகரன் இவரை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவருடைய விசேட கருத்துகளுக்காகவும் எதிர்பார்க்கின்ற எதிர்கால வாழ்வு நல்ல முறையில் அமைய இவரை தொடர்ந்தும் ஆசீர்வதித்து வழிநடத்த இவருக்காகவும் கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் என்றாடும் அதே வேளை இறந்து போய் நித்தியலை பாற்றி வேண்டி நிற்கின்ற தோமஸ் பிலோமினா இவருக்காகவும், இவருடைய பிரிவால் வாடுகின்ற இவருடைய குடும்பத்திற்காகவும் மன்றாடு நாங்கள் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு செய்து கொண்ட குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனிலும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கனியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இதரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். சபிப்போமாக. எல்லாம் வல்ல தந்தையே, நாங்கள் எப்போதும் அது திருவுளத்திற்கேற்ப வாழச் செய்தரலும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவும் வழியாகும் மன்றாடுகின்றோம். ஆமேன். திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிக்கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை.
அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகின்றீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு. இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் ஒன்று. உங்கள் பதிலுரையாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவலின் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், பெரு பெற்றவர், பெரு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், பெரு பெற்றவர், பெரு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார், தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், பெரு பெற்றவர், பெரு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர், பெரு பெற்றவர், பெரு பெற்றவர். குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காக நான் இவ்வாறு கருதுகிறேன். ஆலிலூயா, ஆலிலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமாக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கின்றீர்கள்? இல்லை,
பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகின்றேன். இது முதல் ஒரு வீட்டிலுள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதரங்களே, ஆண்டவர் பல்வேறு நிலைகளில் அமைதி ஏற்படுத்துவதற்காக இந்த உலகில் வந்தார் என்பதை நாங்கள் பார்த்திருந்தாலும் இன்றைய நற்செய்தி சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. பிளவு ஏற்படுத்துவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார். காரணம், இன்றைக்கு குடும்பத்திலே பல்வேறு உறவுகள் வாழப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த உறவுகள் ஒவ்வொன்றும் நல் மனநிலையோடு, அமைதியோடு, சந்தோஷத்தோடு வாழுகின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. எனவே அந்த குடும்பத்துக்குள் நல்லுறவு ஏற்படுகின்ற பொழுதுதான் அமைதியை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தந்தை மகனோடும், மகன் தந்தையோடும், பிள்ளை தாயோடும், தாய் பிள்ளையோடும், மாமியார் மருமகளோடும், மருமகள் மாமியாரோடும் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு அர்த்தம் நிறைந்த, பிறருக்கும் அவர்களுக்கும் ஏற்ற வாழ்க்கையாக இருக்கின்றதா? அப்படி அவர்கள் ஒருவர் ஒருவரை புரிந்து நல்ல மனநிலையோடு வாழுகின்ற பொழுது அந்த குடும்பம் செழித்து வாழுகின்றது, சந்தோஷத்தை சந்திக்கின்றது, ஆசீர்வாதங்களை அவர்கள் பெறுகின்றார்கள். இதனால்தான் இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பிளவுகள் அனைத்தும் கலற்றி எறியப்பட வேண்டும். அந்த பிளவுகளில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும். அவர்களுக்குள் நல்ல மனநிலையோடு, நல்லுறவோடு அவர்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும். இதனால்தான் ஆண்டவர் இந்த கருத்தை முன்வைக்கின்றார். எனவே நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த அமைதியை நானும் நீங்களும் பிறருக்கு கொடுக்கின்ற நல்ல உள்ளங்களாக வாழுகின்றோமா? எந்தளவிற்கு பிறருடைய உள்ளங்களில் ஒளியேற்றுகின்ற, பிறரை வாழ வைக்கின்ற, இயேசுவை கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறுகின்றோமோ, அந்த இடத்தில் இயேசு கொண்டு வந்த, இயேசு பகிர்ந்த அந்த அமைதி நிலைநாட்ட முடியும். இயேசுவினுடைய பிறப்பும் அதைத்தான் எமக்கு சொல்லுகின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையினால் பிறருடைய உள்ளங்களில் ஒளியேற்றுகின்ற நல்ல உள்ளங்களாக எங்களுடைய வாழ்க்கை வளம் பெற்று பிறரும் இறைவனுடைய ஆசீரை நிறைவாக பெற தொடர்ந்து இறையாசிருக்காகவும் அன்னையினுடைய பிறந்துரைக்காகவும் மன்றாடுவோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனை கேற்றதாகும் படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல தந்தை, நீரங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்துவமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் இரவு விரந்தை அருந்திய பின் கன்னத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையானுடன் படிக்கக்குரிய என் இரத்தத்தின் கன்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் நோயல் இமானுவல் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். விசடுதமாக திருப்பலில் கலந்து கொள்ளுகின்ற எங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கு நிறைந்த நற்சுகம் வேண்டுவதோடு தன்னுடைய பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகின்ற சுதாகர் இவரை தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இவருடைய எதிர்காலத்திற்காகவும் ஒருவர் ஒருவருக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். தந்தையே, நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்டவர்களையும் இன்றைய நாளில் நித்திய அழைப்பாற்றிக்காக ஒன்றி நிற்கின்ற தோமஸ் பிலோமினா எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை பொழிருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கோடு தொழில் குளமங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் அது திருமுகோலியும் நுழைற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்த புனிதராய் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரலும் உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. முட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பேச்சு பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எமிழ்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வலமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் எங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சம்மரியின் திருவிருந்து கலைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பெறுபெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். சபிப்போமாக. எல்லாம் வெல்ல தந்தையே, வண்ணக பள்ளியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்யோமை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவிகளினால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். உங்களது வாழ்வால் ஆண்டவரை மாற்றிப்படுத்த அமைதியுடன் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. உங்கள் கொலிமேரி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.